ஓம் சாந்தி. நான் ஆத்மா. நான் இந்த உடலில் இரு புருவங்களின் மத்தியில் ஜோதி சுரூபமாக மிக மிக பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருக்கும் ஆத்மா. ஆத்மாவின் தந்தையாகிய இனிமையான பரமாத்மா சிவ தந்தை கூறியுள்ள அவ்வக்த மகா வாக்கியங்களை நினைவு செய்வோம், தாரணையில் கொண்டு வருவோம். தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்கள் அன்பு எப்பொழுதும் சதா ஒருவரின் மீது மட்டுமே, அதாவது சிவ தந்தையின் மீது மட்டுமே இருக்க வேண்டும் என்கின்றார். எனக்கு தந்தையின் மீதும் அன்பு இருக்கின்றது, மற்ற உறவினர்கள் மீதும் அன்பு இருக்கின்றது என்று சொல்லக்கூடாது என்கின்றார். ஏனென்றால் உங்கள் அன்பு மற்ற உறவினர் மீதோ மற்ற பொருட்களின் மீதோ ஏற்பட்டால் சிவ தந்தையுடைய அன்பில் சதவீதம் குறைவு ஏற்படும் என்கின்றார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடலின் மீது கூட இது என்னுடையது என்ற உணர்வு இருந்தாலும் கூட அன்பின் சதவீதம் குறைந்துவிடும் என்கின்றார். இந்த எனது என்ற உணர்வை விடுவதுதான் பாப் சமான் நிலையை அடைவது என்கின்றார். எங்கு எனது என்ற உணர்வு இருக்கின்றதோ அங்கு பாப்தாதா உடன் இருப்பதில்லை என்கின்றார். சதவீதம் குறைவாக உள்ளவர்கள் முழுமை நிலையை அடைய முடியாது என்கின்றார். அதனால் இப்பொழுது உங்களுடைய குறைகளை அகற்றி என்னது என்று எதுவுமே இல்லை பாபா, அனைத்தும் உன்னது என்று உணர்ந்து கொண்டு முழுமை நிலையை அடைய முயற்சி செய்யவும் என்கின்றார். நன்றி பாபா. ஓம் சாந்தி.